நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே தனது இறுதி ஓவரில் இருந்தபோது ஆறு பந்துகளில் பதினேழு ரன்கள் அடித்தால் பிளே ஆப் வாய்ப்பு உறுதியாகிவிடும் என்று இருந்தது அப்போது யஷ் தயால் பந்து வீச முதல் பந்தில் சிக்ஸர் அடித்த தோனி இரண்டாவது பந்தில் கேட் அவுட் ஆகி வெளியேறினார் இதனால் எட்டக்கூடிய இலக்கையும் எட்ட முடியாமல் சிஎஸ்கே தோல்வியடைந்தது இந்நிலையில் சிஎஸ்கேவின் தோல்விக்கு தோனி அடித்த அந்த சிக்ஸர்தான் காரணம் என ஆர் சிபி வீரர் தினேஷ் கார்த்திக் கூறியுள்ளார் இது பற்றி பேசிய அவர் இந்த போட்டியில் நடந்த சிறப்பான விஷயம் தோனி மைதானத்தை தாண்டி வெளியே அடித்த அந்த தான் அதன் காரணமாக ஆர் சிபிக்கு புதிய பந்து கிடைத்தது வெளியே சென்ற ஈரமான பந்தை விட புதிய பந்து வீசுவதற்கு எளிதாக இருந்தது என கூறியுள்ளார் மேலும் இந்த சிஎஸ்கே போட்டியோடு வெளியேறிவிடுவோம் என்றுதான் இருந்தேன் இதுதான் எனது கடைசி ஆட்டம் என்று எண்ணி எல்லாருக்கும் குட்பை சொல்ல இருந்தேன் ஆனால் இப்போது மேலும் மூன்று போட்டிகள் விளையாட வேண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார்